வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆம்லா நாட் கூட ரெண்டு ரோல் வச்சு போட போகிறேன், லஞ்ச் பாக்ஸ் போடுற மாதிரி. இது ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, இந்த கலர் காம்பினேஷனில் ரெண்டுமே பிரைட் கலர்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்ன அளவு இப்போ வெட்ட போகிறேன்னாக்கா, இதில் ஆரஞ்சில் 22 வயிறும் க்ரீனில் 20 வயிறும் வெட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ ஆரஞ்சில் வந்து 22 வயிறும் க்ரீனில் வந்து 20 வயிறும் வெட்டிக்க போகிறேன், 7.5 அடி அளவில். அதுக்காக நாட்டெல்லாம் எடுத்து வச்சு வச்சுருக்கேன். இதில் க்ரீனில் ஃபஸ்ட்டு வெட்டிக்கிறேன், 7.5 அடி. நாலாவது 3 அடி, இது 4வது. 5, 6, 7, 7.5 அடிக்கு ஒரு ஒயர் வெட்டிட்டேன். அதில் இந்த 7.5 அடி அளவு வெட்டின ஒயரையே வச்சு இதில் வந்து பச்சை கலரில் 20 ஒயரும், இந்த ஆரஞ்சு கலர், ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, மாம்பழ கலர் மாதிரி இருக்குது, மாம்பழ கலரில் ஒரு 22 ஒயரும் வெட்டிட்டு பேஸ் போட ஆரம்பிக்கலாம். க்ரீனில் 20 ஒயரும் ஆரஞ்சில் 22 ஒயரும் வெட்டிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட ஆரம்பிக்கலாம். இது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம கூட ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு ஆம்லா நாட்டுக்கு 2 ஒயர் தேவைப்படும். கட் பண்ண ஒயர் 7.5 அடியில் கட் பண்ண 2 ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சரிபாதியாக மடித்து அளந்துக்கலாம். அதுதான் யூஸ்வலாக வந்து பேசிக் நாட்டு, பிளைன் நாட்டுன்னா நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி வைப்போம். அதாவது எத்தனை முடிச்சு அகலம் போடுறோமோ அது அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி இது பண்ணுவோம். இது வந்து ஆம்லா நாட்டுங்கிறதுனால அது இப்படி கிராஸ் கட்டாக வேற போடுற மாதிரி இருக்கும், அதனால் சரியாக மெஷர் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரெண்டாவது நம்ம எடுத்த 7.5 அடி ஒயரை 100 லூப்பாக அப்படி வச்சுக்கலாம். அதுலேயே 100 ஒயர் எடுத்து 3வது லூப், இது 3 ஒயர் தேவைப்படும். ஒரு ரன்னிங் ஒயரு, 2 7.5 அடியில் கட் பண்ண ஒயர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொசிஷனில் கிடைக்கும். ஒரு பிளைன் சைடு, ரா சைடு, பிளைனு ரா, பிளைனு ரா, இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுட்டு ரெண்டாவது ஒயர் தூக்கி இப்படி மேலே போட்டுக்கணும். 3வது ஒயர் விட்டுட்டு 4வது ஒயரை ஃபஸ்ட்டு லுக்கில் போட்டுக்கணும். இப்போ 5வது ஒயர் விட்டுட்டு 6வது ஒயரை இந்த 2 லூப்லேயும் போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்துட்டு இந்த ஒயரெல்லாம் அப்படியே டைட் பண்ணோம்னா நமக்கு ஆம்லா நாட் கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, 2 ஒயர் சேர்த்துருக்கோம் இல்லையா, 2 ஒயரும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணும். இந்த ரன்னிங் இது ரெண்டும் 7.5 அடியில் சேர்த்துன ரெண்டு ஒயரு, இது வந்து ரன்னிங் ஒயரு. இந்த லெஃப்ட் சைடு 10 சென்டிமீட்டர் கம்மியாக விட்ட ஒயரு, இது 10 சென்டிமீட்டர் இதுலேருந்து இது கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு. இப்போ அடுத்தது க்ரீன் கலரில் 2 ஒயர் எடுத்து போட போகிறோம். அது நெக்ஸ்ட் நாட்டாகும். இது ஒன்று அது ஒன்று அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் தான் போடுறோம்.
தனித்தனியாக அஞ்சஞ்சா எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம். அதை இன்னொரு லூப் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் ரன்னிங் ஒயர் இப்படி மேலே வந்திருக்கு. இது ரெண்டாவது ஒயர் இப்படி மேலே தூக்கி வச்சுட்டோம். மூணாவது ஒயர் விட்டு நாலாவது ஒயரை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடுறோம். அஞ்சாவது விட்டு ஆறாவது ஒயரை மறுபடியும் ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விடுறோம். விட்டுட்டு இதை அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஆம்லா நட்டு உங்களுக்கு போட தெரியாது அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் தனி வீடியோவாக எப்படி போடுறதுங்கிறத தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போட்டு பழகிட்டு அப்புறமும் நம்ம போடலாம். இப்போ நம்ம சேர்த்துன ரெண்டு ஒயரையும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆரஞ்சில் ரெண்டு க்ரீனில் ரெண்டு, ஆரஞ்சில் ரெண்டு க்ரீனில் ரெண்டுன்னு சொல்லிட்டு லைன் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். 21 நாட் வரும் நமக்கு. ஏன்னா ஆம்லா நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணுறோம், 42 ஒயர் ஒட்டியிருக்கோம். அதனால் 21 நாட் கிடைக்கும் நமக்கு. நான் ஒரு லைனை ஃபுல்லாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நாற்பத்தி ரெண்டு ஒயரையும் ரன்னிங் ஒயர் வச்சு 21 பூ நாட் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பக்கம் இருக்கிற ஒயரை வந்து இந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டு அளந்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு அளந்து வெட்டிடணும். இதை வெட்டிட்டு இந்த இடத்துக்கு வெட்டிடணும். இப்போ இந்த லைன் போட்டு அளந்து வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மேலே 4 லைனு கீழே 4 லைனு மொத்தம் 9 லைன் போடணும். அதை ஒன்று ஒன்று மாற்றி போட போகிறோம். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்ட மாதிரி இப்போ வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது க்ரீன், அப்படி போடணும். இப்போ மேலே ஒரு க்ரீன் கலரு, கீழே ஒரு க்ரீன் கலர் லைன் வச்சு போடுறோம். இப்போ வந்து நம்ம இந்த ஒயர் அளந்துக்கலாம். அந்த 10 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம். சைடு வாழ்க்கு இது நெல்லிக்காய் முடிச்சு கூட ஹெக்ஸகன் ஷேப்பில், அதாவது அருங்கோண வடிவில் தான் வரும். நம்ம ஆரம்பிக்கும்போது இப்படி 42 ஒயரையும் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரை வந்து பேர் பேராக இருக்கிற ஒயரில் தான் நாட்டு செட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை விட்டுடலாம். விட்டுட்டு ரெண்டாவது இருக்கிற ஒயர்லேருந்து போடலாம். ரன்னிங் ஒயர் இப்படி வச்சுட்டோம், ரெண்டாவது ஒயரை இப்படி முடக்கிறோம். இந்த பேரில் மூணாவது ஒயர் வச்சு நம்ம இந்த ஒயர் அளவுக்கு விட்டுருக்கோம். சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கம்மியா இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ சரியா இருக்கு. கொஞ்சம் லூஸ் விட்டு சரி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஏறுந்தாலுமா இருந்தா சரி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே லைனாக மறுபடியும் இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் கலந்து வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு கலந்து விட்டு வெட்டிடுவோம். 10 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டு அந்த பக்கம் வெட்டியிருக்கோம்ல, அந்த அளவுக்கு வெட்டிட வேண்டியதுதான். அந்த மாதிரியே இந்த பக்கம் மேலே 4 லைனு, கீழே 4 லைன் போடணும். இதுதான் சென்டர் லைனு. போட்டுட்டால் அதுதான் பேஸ், 9 லைன் பேஸு. அதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி போட்டுக்கலாம். அழகாக வந்துருக்கு.
எந்த அடுத்த லைன் போடும்போது லாஸ்ட் வயரை விட்டுறணும். ஏன்னா அதுக்கு அதுக்கு பேர் இருக்காது. பேர் இப்படி கிராஸ் ஆகிற பேர் இருக்கிற ஒயரில் தான் நம்ம கூட போட முடியும். போடணும், அப்போ தான் அழகாக வரும். இதில் இந்த பக்கம் நாட் போட்டுட்டேன் பாருங்கள். இதே மாதிரி பச்சை கலரில் இந்த பக்கம் ஒரு லைன், அதுக்கப்புறம் பியூர் ஆரஞ்சு வர மாதிரி ஒரு லைன், மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், அதே மாதிரி மறுபடி பச்சை, அப்புறம் மறுபடி ஆரஞ்சு, அந்த மாதிரி மொத்தம் இப்படி கிராஸாக இப்படி ஏரவாக எண்ணும்போது 9 லைன் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். நான் பேஸ் முழுக்க போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பேஸ் போட்டு முடித்தாச்சு பாருங்கள். இதுதான் சென்டர் லைன். இந்த பக்கம் 4 லைன், இந்த பக்கம் 4 லைன் போடணும்னு சொன்னேன். 2 பச்சை, 2 ஆரஞ்சு, 2 பச்சை, 2 ஆரஞ்சு. இப்போ இது ஆரஞ்சுலேயே கொண்டு வந்து ஃபுல்லாக நிறுத்தியாச்சு. இப்போது 9 லைன் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கோடையை மேலே வளர்க்கணும். இப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்படி நம்ம வரிசையை இப்படி ஒயரெல்லாம் பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும், இது பேராக இருக்குது, இது பேராக இருக்குது, பேராக இருக்குது, அந்த மாதிரியே இது ஃபுல்லாகவே எல்லாமே பேராக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒயர் மட்டும் பேர் இல்லாமல் தனியாக இருக்கும். நம்ம இந்த கார்னர்லேருந்து பார்த்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம 10 சென்டிமீட்டர் கம்மியாக விட்ட ஒயர், இது தனியாக இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் பேராக இருக்குது, 4 பேர் இருக்குது பாருங்க, 1, 2, 3, 4 பேர் இருக்குது. இது தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பேராக இருக்குது. இந்த கார்னர் ஒயர் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பேராக இருக்குது. அந்த மாதிரி தான் 6 கார்னர்லேயும் ஒரு ஒரு ஒயரு தனியாக இருக்கும். இப்போ இந்த தனியாக இருக்கிற ஒயர் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இதுக்கு பேர் இல்லை இல்லையே, இதை வச்சு நம்ம நாட் போட முடியாது. அதுக்காக வேண்டி இப்படி ஒரு 4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடணும். அது மாதிரி 6 கார்னர்லேயும் கட் பண்ணணும். நல்லா கவனமாக கட் பண்ணுங்கள். அந்த பேர் இல்லாத ஒயரை தான் கட் பண்ணணும். இந்த கார்னர் ஒயர் இந்த பக்கம் பேர் இருக்கு, இந்த பக்கம் பேர் இருக்கு, கார்னர் ஒயர் அதேமாதிரி இந்த கார். இந்த கார்னர் ஆல்ரெடி நான் வெட்டிட்டேன், வெட்டி உள்ள சொருகி விட்டுட்டேன். அந்த மாதிரி இந்த கை வெட்டின ஒயரை உள்ள கூடி சொருகி விட்டுடலாம். அப்படி ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கும் சொருகிடலாம். சொருகி விட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் மற்ற கூடையெல்லாம் எப்படி ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி. எனக்கு அந்த கடைசி வரைக்குமே வந்துடுச்சு, போதும், இதோட கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கத்து ஒயர் இது வந்து இப்படி இந்த லைனில் இப்படி கடைசி வரைக்கும் சொருகிடுவோம். அந்த மாதிரியே இந்த பக்கம் இருக்கிற 3 ஒயரும் இப்போ ஆல்ரெடி பாருங்கள், இந்த ஒயர் சொருகிட்டேன், இந்த ஒயர் சொருகிட்டேன், இந்த ஒயர் சொருகிட்டேன். அதே மாதிரி இந்த 3 ஒயரும் சொருகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 4 பக்கம் 6 பக்கமும் இப்படி கார்னரில் இருந்ததை சொருகி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஒரு 4-5 ஒயர் இந்த பக்கம் விட்டுறலாம். பேர் பேராக தான் போட போகிறோம், அதனால் ஒரு 2 பேர் விட்டுட்டு நான் 3வது பேர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்புறங்க 4 ஒயர் விட்டாச்சு. இதை ஒரு லூப் எடுத்துக்கிறோம், இதை ஒரு லூப் போட்டுக்கிறோம். இந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு மிக்ஸ்டு நாட்டு தான் வரும்.
ஆம்லா நாட் போட தெரியாது அப்படின்னா நீங்கள் ஆம்லா நாட் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து போட்டு பழகிட்டு போட்டுக்கலாம். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நம்மக்கிட்ட இருந்தால் போதுமானது. ஒயரு இந்த இடைவெளி கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒயர் வந்து அமுங்கின மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வடிவமாக தெரியும். முடிச்சு இது இந்த லைன் ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு நான் கார்னர் திருப்புற இடத்துக்கே காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு லைனில் ஆரம்பிச்சதில் இப்போ போட்டுட்டு வந்து கடைசி நாட்டும் போட்டுட்டேன். கடைசி பேரும் முடிஞ்சிடுச்சு. இப்போ கார்னர் இருக்கணும். இந்த பக்கம் நாலு பேர் இருக்குது. அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே இப்படியே படந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக இப்படி மடக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் இழுத்து வச்சு தான் போடணும். ஏன்னா ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உயரம் முடித்து மடக்கிட்டிங்கன்னா நெருங்கி வந்து இடைவெளி விட்டாகவும் போட்டுக்கோங்க. இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், மற்றபடிக்கு சரியாயிடும். ஒரு கார்னர் திருப்பியாச்சு. இதில் இன்னும் மூணு பேர் தான் இருக்குது. இந்த இடத்துல தான் திருப்பியிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஒயர் உள்ளே மடக்கி சொருகியிருக்கோம். அதனால தான் வந்து இப்படி ட்ரையாங்கிள் வந்து கிளியர் கட்டாக தெரியாமல் கொஞ்சம் இதாக தெரியுது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம அடுத்தது போடலாம். அடுத்த கார்னரும் திருப்பிடுறேன். ஏன்னா ரெண்டு நாலு பூ தான் இருக்குது இதில். ஏன்னா ஆறு கார்னர் இல்லையா இந்த கூடையில், அதனால் இந்த கார்னரும் ரெண்டு கார்னர் திருப்பிட்டு அப்புறம் இன்னும் நாலு கார்னர் இருக்குது. நாலு கார்னரையும் திருப்பிட்டு ஏணிப்படி நாட் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த கூடைக்கு அதாவது ஆம்லா நாட்டுக்கு ஏணிப்படி நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. அதோடய லிங்க்கை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். போய் பார்த்து எப்படி போடணுங்கிறது இதுலேயே மோஸ்ட்லி இதுலேயே நான் கிளியர் கட்டாக சொல்லிடுவேன். இல்லை அவ்வளோ டைம் வேண்டாம், நான் முன்னாடியே பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஏணிப்படி நான் போடுற வீடியோவை போய் பார்த்துட்டு கற்றுக்கோங்க. ஆனால் ஒரு நாட்டிருக்கு நான் அதை போடுறேன். போட்டுட்டு நம்ம அந்த செகண்ட் கார்னர் திருப்பலாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் என் பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுக்குறத உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். அதனால் அம்மாவின் வாழ்வியல் அதாவது அம்மா என்ன நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சேனலுக்கு நேமே அப்படி வச்சேன். நீங்கள் வந்து அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒயரெல்லாம் மடங்கிடாமல் நல்லா திருப்பிட்டுக்கணும். அதான் நாலு முடிச்சு போட்டாச்சு. செகண்ட் கார்னர் இங்கே ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணி உள்ளே மடக்கியிருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் இப்படி மடக்கிக்கலாம். நம்ம மடக்கிட்டு போடலாம். இந்த ரெண்டு பேர் ஒயர் கொஞ்சம் இழுத்து வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும்.
ரெண்டாவது கார்னர் திருப்பியாச்சு இந்த ரெக்டாங்கிள். இப்போ அடுத்தது போடலாம். இன்னும் நாலு இது முடிச்சு போட்டால் மூணாவது கார்னர், அப்புறம் நாலாவது கார்னர், அஞ்சு ஆறு கார்னர் இருக்குது. இந்த ஆறு கார்னரையும் இந்த மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற நாலு கார்னரையும் திருப்பிட்டு ஏணிப்படி நாட் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு ரவுண்டு முழுசாக சுற்றி வந்து போட்டாச்சு, ஆறு கார்னரும் திருப்பியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இதை நம்ம விட்ட மூணு இன்ச்சு ஒயரு இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த மூணு இன்ச்சு ஒயரை வந்து நம்ம உள்ளே சொல்லி விட்டுருவோம். இது இந்த பக்கமாக ரா சைடு இந்த பக்கம் இருக்குது, அதனால் இந்த பக்கம் சுருக்கிடலாம். நாலு பூக்கு தான் வந்தது எனக்கு, ஏன்னா இது பூ அகல அகலமாக இருக்கு இல்லையா, அதனால். சரி கேட்டுட்டேன். இப்போ வந்து ஏணிப்படி நாட் போட்டுக்கலாம். என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி இதை வந்து லெஃப்டில் லூப் பிடிச்சிக்கலாம். லூப் பிடிச்சி எடுத்து இப்படி பின்னாடி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி இந்த லூப்பை மேலே கொண்டு வந்துடலாம். நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு புரியணும் இல்லையா. அதனால் பாருங்கள், இந்த ஒயரு ஆரஞ்சு கலர் ஒயர் இங்கே இருக்குது, இந்த ஒயரு பச்சை ஒயர் இருக்குது. இந்த ரெண்டு லூப்பையும் லூஸ் பண்ணிட்டோம். இந்த லெஃப்ட் சைடு ஒரு லூப் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படி இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த பச்சை கலர் ஃபஸ்ட்டு இருக்கிற லூப் லூப்புக்கு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை இந்த லூப் லூப் எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இப்போ இந்த லூப்பை மறுபடியும் நம்ம ரெண்டாவது லூப்பில் விடணும். விட்டுட்டு இந்த ரெண்டாவது இருக்கிற ஒயரை அதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு அவ்வளோதான், இந்த ரன்னிங் ஒயரை இது மேலே கொண்டாந்து நல்லா நேராக வச்சு இந்த ஒயர் மேலே கொண்டாந்து வச்சு உள்ளே எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ இதை லூஸ் பண்ணுறது டைட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரையும் உள்ளே எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா நம்ம அந்த இடத்துக்கு ஏணிப்படி நாட் போட்டிருக்கோங்கிற அடையாளமே தெரியாமல் நல்லா உள்ள நின்றுடுச்சு. இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை கலர் ஒயர் வச்சு ஆரம்பிச்சுக்குவோம். இந்த இடத்துக்கு முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த ரெண்டு ஒயரில் இந்த ஒயரை விட்டுட்டு ஒயர் இப்படி உள்ளே இருக்குது, ரன்னிங் ஒயர் உள்ளே இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும், இதை நம்ம கட் பண்ண வேண்டாம். அது இந்த ரெண்டாவது லைன் விட்டு மூணாவது லைனுக்கு இப்படி மேலே தூக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு ஒயர் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரில் நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடுவோம். பச்சை கலர் ஒயர் வச்சு போட ஆரம்பிச்சுக்கலாம். பச்சை கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன், இதையும் ஒரு மூணு இன்ச்சு விட்டுடலாம். விட்டுட்டு போட ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு பச்சை கலரில் பியூர் நாட்டு கிடைக்கும். இது வரைக்கும் நமக்கு ஆரஞ்சு கலரில் தான் பியூர் நாட்டு கிடைச்சிது, இப்போ வந்து பச்சை கலரில் கிடைக்கும். அம்மாவின் வாழ்வியல் சேனலில் சாரீக்கு குஞ்சம் போடுற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கெல்லாம் ஐ பட்டனில் கொடுக்குறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும், போட்டு பாருங்கள். பச்சை கலரில் பியூர் ஆம்லா நாட் கிடச்சிருக்கு. ஒயர் வந்து இந்த அட்டி கார்னரில் மடங்கிடாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் வடிவமாக இருக்கும் நாட்டு. நம்ம சுற்றி வந்து போடும்போது அந்த ஒரு ஒயர் விட்டோம் இல்லையா, அது வந்து கடைசி நாட்டுக்கு ஜாயிண்ட் ஆகிக்கும்.
இதே மாதிரி சுற்றி போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் அதை ஏணிப்படி நாட் போட்டு உள்ளே விட்டுட்டு அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை அப்படியே மேலே எடுத்து நம்ம அந்த லைன் போட வேண்டும். இது இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன், அந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போடும்போது நமக்கு இந்த பச்சை கலர் ஆம்லா நாட் வந்து கிளியர் கட்டாக நல்லா அழகாக தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். நான் ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு லைன் போட்டுட்டு கூட எந்த மாதிரி வந்திருக்கு, என்ன ஃபினிஷிங்கில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். கூட நல்லா இந்த ஒயரை வந்துருச்சு, எத்தனை லைன் போட்டிருக்கான்னு பார்த்துக்கலாம். இது வந்து இதுதான் பேஸு, இதோடு முடியுது. இதில் இருந்து தான் ஒயரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு லைன் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை அப்படியே விட்டுட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு லைன் உள்ளே மடித்து சொருகிறதுக்கு வேணும். இந்த நாட்லேயே நெல்லிக்காய் முடிச்சிலேயே மடித்து சொருகணும்னா ரொம்ப ப்ராடாக தெரியும். அதுக்காக வேண்டி ரன்னிங் ஒயர் அப்படியே நிப்பாட்டிட்டு ஆல்ரெடி இப்படி பேர் பேராக இருக்கிற ஒயர் தானே, அதனால் அப்படியே வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். இதை அப்படியே உள்ளே மடக்கி சொருகிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகி விட்ருவோம். ரெண்டையுமே ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு வெட்டிட்டேன். எனக்கு வந்து ரெண்டு கட்டு எடுத்ததில் இவ்வளோ தான் மீதி. இவ்வளோ தான் மீதி. இதில் வந்து இப்போ கைப்பிடிக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னொரு கட்டு புதுசாக உடைக்கணும் போல் இருக்குது. ஒரு காலடி கம்மியாக விட்டு கூட எடுத்துருக்கலாம் போல், ஏன்னா ஒயரெல்லாம் கொஞ்சம் நீள நீளமாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ தான் மீதி. இப்போ இது ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை வந்து உள்ளே சொருகி விட்டுடலாம். இதுதான் ரன்னிங் ஒயரு. இது க்ரீன் ரன்னிங் ஒயரு, இது ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர். இது ரெண்டையும் அது போகிற போக்கில் அப்படி சைடாக சொருகி விட்டுடலாம். வாங்கிடாமல் நல்லா உள்ள ஒயர் இருக்கிற வரைக்கும் இன்செர்ட் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது நெல்லிக்காய் முடிச்சுங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சொருகிறதுக்கு. ரெண்டு ரன்னிங் ஒயரையும் உள்ளே சொருகியாச்சு. இந்த ஒரு ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே உள்ளே மடக்கிக்கலாம். இப்படி உள்ளே மடக்கி இப்படி வைக்கும்போது அந்த ஒயர் வந்து எந்த பூவில் கிராஸ் ஆகுதோ அந்த பூவில் அப்படியே மடக்கி சொருகி விட்டுக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி சொல்லிக்கிறேன். இங்கே ரெண்டு பூவும் வந்து அப்புறம் இங்கே நார்மல் நாட் போட்டுருக்கேன். டைட்டாக பூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்படி உள்ளே மடக்கிறோம். உள்ளே மடக்கும்போது எந்த லைனில் போகுதோ அது எப்பவும் போல் ரெண்டு பூ ரெண்டாவது வருஷத்துட்டு மூணாவது வரிசையில் தான் சொருக முடியும். மூணாவது வரிசையில் சொருகிக்கலாம். ஏன்னா ஒரு பூ உள்ள மடங்கிறதுனால அதில் போய் சேரும். இதை வந்து இந்த மூணாவது வரிசையில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எல்லா பூவையும் இது முடிச்சு டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒத்த முடிச்சுங்கிறதுனால லூஸாக இருக்கும். இது எப்படி உள்ள சொல்லி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இது இப்படி போகிற கிராஸாக போடலாம். எங்களுக்கு கிராஸ் கட் கொடுக்கலாம் எப்படி சொருகணும். அப்படி யூஸ்வலாக வந்து நான் இப்படி இந்த மேலே நாட் போடவும் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கிராஸ் கட் கூடையில் அந்த அரும்பு அரும்பாக சொருகும் இல்லையா, அந்த மாதிரியும் சொருகலாம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுட்டு அரும்பு அரும்பாகவும் சொருகலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுவும் இப்படி மடக்கி சொருகலாம். ரெண்டு விதமாகவும் சொருகலாம். உங்களுக்கு எதுக்கு வந்து வசதியாக இருக்கோ பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி ஒரே ஒரு லைனை வந்து இப்படி ஃபுல்லாக கூட முழுக்க மடித்து சொருகி விட்டுட்டு அப்புறம் அந்த லைனில் ஒரு ஒயர் இருக்கிற வரைக்குமோ இல்லை ஒரு அஞ்சு பூ ஆறு பூக்கோ சொருகி விட்டுக்கலாம். அந்த மாதிரி அப்படி சொருகி விட்டுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறவங்கிறதுக்கோசரம் அதை நிறுத்தி வச்சுருந்தேன். அதை சொருகி விட்டுருக்கேன்.
கிட்டத்தட்ட முக்கால் கோடி அளவுக்கு சுருகி விட்டுட்டேன். கால்வாசி இலக்கு தான் இருக்குது. இது ஃபுல்லாக சுருகி விட்டுட்டு இந்த கோடிக்கு கைப்பிடி போட்டு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சி தான் போட்டேன். கஸ்டமரும் தான் இந்த மாதிரி கேட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் கோடி பின்னி முடிச்சுட்டு, அதாவது இதை சொருகி முடிச்சுட்டு கைப்பிடி பின்னிட்டு அதை ஃபினிஷிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூடை எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கூடை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நார்மல் நாட் போட்டு ஃபுல்லாக மடக்கி செருகி விட்டாச்சு. எல்லாம் ஃபுல்லாக சொருகி கட் பண்ணிட்டேன். ரன்னிங் ஒயரிங் கட் பண்ணி சொருகியாச்சு. கைப்பிடி போட்டு முடிஞ்சு ரெண்டு ஒயர் வச்சு இதுக்குள்ளே ஒயர் கொடுத்து டாட் முத்து கைப்பிடி, அதாவது முத்து முத்தாக தெரியும் அந்த மாதிரி டாட் கைப்பிடி போட்டிருக்கேன். முத்து கைப்பிடின்னு சொல்லலாம். போட்டாச்சு. இதை போட்டு உள்ளே செருகி விட்டுட்டேன். குமிழும் வைக்காச்சு. அடியில் பாருங்க, 4, 3, 5, 3, 8 குமிழ் இருந்து இதில் வந்து கைப்பிடியில் வந்து 2 குமிழ், இந்த இடத்துல 2 குமிழ் வச்சு கூடை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பச்சை கலரு ஆம்பளை நாட்டை சுற்றி இந்த ஆரஞ்சு கலர் வந்திருக்கிறது, அது ஒரு மாதிரி பூவாக ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு கூடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.